நம்பதின்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அங்கே போய் தேட்டரில் பார்க்கலாம். பார்த்து வெளியில் வந்து எல்லோரும் வந்து எனக்கு கட்டி பிடிச்சிட்டாங்க, எனக்கு தூக்கி தலையில் இருக்க. நான் சொன்னேன், என்னாச்சு, ஏன், நான் என்ன பண்ண அப்படியே? நீ தானே அந்த சின்ன எம்ஜிஆர். நாளை நம்பது படம், பெரிய பிரம்மாண்டமான படம், ஓடன படம். அதில் வந்து பேர் வந்து ராஜஸ்ரீ தான் அவங்க பாடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு நாளை நம்பதுன்னு, அதில் மூணு பேரில் ஒரு ஆள் நீங்கள். அந்த பாட்டை பற்றி அந்த அனுபவம், எங்கே ஷூட்டிங் எடுத்தாங்க முதல்ல? இப்போ நாளை நம்பது பற்றி சொல்கிறாரு, அடுத்த படம் சங்கே முழங்கு. ஓகே, புரட்சி தலைவர் நான் கேட்க போகிறேன், அந்த வார்த்தை கேட்க போகிறேன், எம்ஜிஆர் எம்ஜிஆர் வார்த்தை நான் கேட்கணும். ஸோ அதனால் அப்படி ஒரு வெறிய, நான் அப்படி ஒரு பக்தன். அண்டு பெரியந்தான் பெரியந்தான் என் புரட்சி தலைவர் ஏதாவது தப்பாக சொல்லி பாருங்கள், உங்கள் டிவி உடச்சிடணும். சென்னை தமிழ் ட்ரெண்டிங் விவசாயம் வணக்கம், நான் உங்கள் ராஜு பேசுகிறேன். சென்னை தமிழ் ட்ரெண்டிங் வழங்கும் விருது வழங்கும் விழா வந்து மே மாதம் நடக்க போகுது. அதில் அந்த மே மாதம் நடக்க போகுதுன்றது அறிவித்தேன், ஆனால் வந்து நிறைய உலகத்தில் இருக்கிற எல்லா எம்ஜிஆர் பக்தர்களும் வந்து என்னை தொடர்பு கொண்டீங்க, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் கலந்துக்கலாம். மே மாதம் 18ஆம் தேதி வெனஸ்டே, மே மாதம் 18ஆம் தேதி வெனஸ்டே அன்றைக்கி ஈவினிங் 6 to 10 இந்த ப்ரோக்ராம் நடக்க இருக்குது. நீங்கள் வந்து அனைவரும் வந்து கலந்துக்கணும். எம்ஜிஆர் பக்தர்கள் இந்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக பங்கு பெறணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கீழகிற நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள். டீட்டெயில்ஸ் வந்து அதில் சொல்லப்படும். நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கலாம். மே மாதம் 18ஆம் தேதி அனைவரும் வாங்க. கண்டிப்பாக வந்து எல்லோரும் சேர்ந்து எம்ஜிஆரோட புகழை பரப்புவோம். நடிகர்கள், ப்ரொடியூசர்கள், டைரக்டர்கள், இப்படி வந்து பல பேர்களுக்கு வந்து இந்த சென்னை தமிழ் ட்ரெண்டிங் வந்து விருது வழங்குது. அதனால் வந்து இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழகிற நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள். டீட்டெயில் சொல்லப்படும். நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு எம்ஜிஆருடைய புகழை வந்து எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவோம். தேங்க்யூ. சென்னை தமிழ் ட்ரெண்டிங் வியூஸ் அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் ராஜு பேசுகிறேன். நம்ம சேனலில் வந்து புரட்சி தலைவருடைய அறிஞ்ச தகவல், அறியாத தகவல், நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. அந்த மாதிரி நாங்கள் வந்து நிறைய தகவலை தேடி தேடி நாங்கள் அலைஞ்சி உங்களுக்காக வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி இங்கே வந்து நாங்கள் யாரை இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட். அவர் சொல்ல தேவையில்லை, அறிமுகமும் தேவையில்லை அவருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா வெள்ளித்திரையிலையும் கலக்கிட்டார், சின்ன திரையிலையும் கலக்கிட்டார், இப்போ கலக்கி கொண்டே இருக்கிறார். அவர் வந்து ப்ளஸ் யூடியூப்லேயும் கலக்கிறாரு. அவர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பப்ளு சார் அவர்கள் தான் நம்ம கூட வந்து இணைஞ்சிருக்காரு. புரட்சி தலைவர் ஒரு இன்டர்வியூ அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளோ ரெஸ்பான்ஸ், சார் நீங்கள் வாங்க, எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட் இருந்தாலும் பரவாயில்ல. சார் வந்து அவ்வளோ பிஸியாக இருக்கார், பிஸி ஷெடியூலே வந்து நீங்கள் வாங்க, நான் தலைவர்னு சொன்னோடனே நான் உங்களுக்கு பேட்டி கொடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு. உண்மையிலே எங்களுக்கே ஒரு சிலிர்ப்பாக இருக்குது, இந்த அளவுக்கு ஒரு சார் வந்து அவ்வளோ ரெஸ்பான்ஸாக இருக்கார். உங்கள் கூட வந்து சார் இணைஞ்சிக்க போகிறாரு. தெரிஞ்ச தகவல், தெரியாத தகவல், எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்குது சார் என்ன சொல்ல போகிறாருன்னு. ப்ளஸ் பிஎஸ்சின் பதில்கள் இப்போ உங்கள் முன்னாடி, வாங்க நிகழ்ச்சிகளை போகலாம். அனைவருக்கும் வணக்கம். பிஎஸ், எல்லாம் நல்லா இருக்க, எல்லா வல்ல இறைவனை வேண்டுகிறேன். இந்து மதமும் கிறிஸ்தவ மதமும் முஸ்லீம் மதமும் என் பணிவான இந்த பிஎஸ் வணக்கம். இந்த சென்னை தமிழ் ட்ரெண்டிங் இதையாக நாங்கள் ஆரம்பிச்சுனா, இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். பட்டி தொட்டியில் கிராமப்புறம் இல்லை, இன்றைக்கு தலைவர் நினைவலத்தில் போனாங்கிறோம், அவர் இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறான்னு காதை வச்சு கேட்டால் கடிகார சத்தம் கேட்குது தான் ஒரு நம்பிக்கை. நம்பிக்கையில் அதுதான் உண்மை. பல பல திரைப்படங்கள் இருந்தாலும் இன்றைக்கி மூணு பிராண்டுனா எம்ஜிஆர் பிராண்டுனா அது எங்கே பார்த்தாலும், எந்த ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தாலும், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது எல்லா இடத்துல, இது மேம்பாலம், தெருவு எல்லாமே வந்து அந்த பிராண்டு தான். ரொம்ப பேர் பிராண்டாக கிழிக்கிறேன் கிழிக்கிறேன் கிழிக்கிறேன்னு வாங்க, நிச்சயமாக முடியவே முடியாது. தலைவர் இடத்தை இன்னும் யாரும் நிரப்பலை, அதுதான் மெயின், அதுதான் பிராண்டு. அந்த எம்ஜிஆர்ன்றது ஒரு இங்கிலீஷ் எழுத்து தான், அது எப்படி பிரித்தாலும், ஆனால் அந்த பிராண்டை அவரை இன்ன வரைக்கும் யாரும் திரைப்படத்தில் நிரப்பலை. இப்போ ஒரு முக்கியமான நபரை சந்திக்கிறோம். குழந்தை நட்சத்திரத்தில் நிறைய பேர் வந்து நடிச்சுக்கிறாங்க, இருந்தாலும் அந்த குழந்தை நட்சத்திரத்தில் இருந்து இன்னும் ஒரு 50 வருஷம் ஆனாக்கூட இன்னும் அவர் நெஞ்சிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னு ஒரு நடிகரை பார்க்க போகிறேன். குழந்தை நட்சத்திரமாக நாளை நம்பதில், உண்மையிலே அந்த நாளை நம்பதில் அந்த படத்தில் வந்து ஒரு விஷயம் இருக்குது. பி வாச அவர்கள்
ரொம்ப கஷ்டப்பட்டிருந்த நேரத்தில் புரட்சியில் இருக்கு தெரியாது, அவர் வீடு வந்து ஒரு அடமானம் வந்தது. இது புரட்சியில் தெரிஞ்சு பி வாசு பீதாம்பரம் தான் அவங்க அப்பா, ஏன் என்கிட்ட இந்த விஷயம் சொல்லலை, என்ன காரணம்னு இல்லை உங்களுக்கு தெரியக்கூடாது. சரி, இனிமேல் நீ ஒரு சம்பளம் வாங்கி தான் எனக்கு மேக்கப் பண்ணலாம், இனிமேல் உனக்கு ரெண்டு சம்பளம், அதுதான் நாளே நம்மது, ரெண்டு சம்பளம், பெரிய எம்ஜிஆர் சின்ன எம்ஜிஆர். அதில் ஒரு எம்ஜிஆர் குழந்தை நட்சத்திரமாக நடித்தார், அதுதான் பெரிய விஷயம். இப்போ அவரை தாங்க சந்திக்கிறோம். அப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்கள் இருக்கிறான் அவர் புரட்சித் தலைவர் ஆசீர்வாதத்தை தான் இருக்கிறார், அதுதான் நீங்கள் இடம் பிடிச்சிக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருங்க? உங்களுக்கு ரெண்டு பேர் இருக்குது, பப்புலு பிருத்திவிராஜ். ஆனால் செல்லமாக வந்து பப்புலு தான் ரொம்ப இது, அதுக்கு பிருத்திவிராஜ். சொல்லுங்கள், நாளை நம்ம படம் பெரிய பிரம்மாண்டமான படம், ஓடன படம், அதில் வந்து பேர் வந்து ராஜஸ்ரீ தான் அவங்க பாடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு நாளை நமதுன்னு, அதில் மூணு பேரில் ஒரு ஆள் நீங்கள். அந்த பாட்டை பற்றி அந்த அனுபவம், எங்கே ஷூட்டிங் எடுத்தாங்க முதல்ல? சிடிடி சென்னை தமிழ் ட்ரெண்டிங் வியூஸ் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். முதற்கண்டு நன்றிகள். உங்கள் இவ்வளோ பிஸியான நிறைய சேனல்ஸ் இருந்தாலும் இந்த சேனலை பார்க்கணுன்னு ஒரு நிமிஷம் நீங்கள் டைம் ஒதுக்குறீங்க, அதுக்காக நன்றி. இன்னொரு விஷயம் வந்து, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் ஸ்டாப் பண்ணி என்னதான் சொல்ல போகிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. அது வந்து எனக்காக இல்லை, புரட்சித் தலைவருக்கான அந்த ஒரு மரியாதையும் அன்பும் வந்து என்றைக்குமே அவர் இன்னமும் வாழ்ந்துட்டு தான் இருக்கார் அப்படின்னு என்னுடைய நம்பிக்கை. புரட்சித் தலைவர் வந்து, நான் வந்து நாளை நம்மதிக்கு முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-30 படம் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா, ஷூட்டிங் போவேன் சார். ஷூட்டிங் போகும்போது என்னென்னா, நமக்கு வந்து அடுத்த நாள் ஷூட்டிங் போயிட்டால் ஸ்கூலுக்கு போக வேண்டாம், ஹோம்ஒர்க் பண்ண வேண்டாம், அதனால் நமக்கு ஷூட்டிங்னா பயங்கர ஜாலி போகிறது. பட் யாருக்குமே தெரியாது நான் பாட்டுன்னு ஷூட்டிங் போவேன். எங்கள் ஸ்கூலில் இருக்க யாருக்குமே தெரியாது, வெளியில் எங்கே போனாலும் யாருக்குமே தெரியாது. நான் பாட்டுன்னு ஷூட்டிங் போகிறேன், நடிக்கிறேன், வரேன். அது ஏதோ என்ன, எங்கள் அப்பா நடிக்கணும் அவருன்னு ஆசைப்பட்டார். ஸோ இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சோன்னே என்னை நடிக்க விட்டார். அண்டு ஷூட்டிங் யாராவது சார் உங்கள் பையனை யூஸ் பண்ணி பண்ணு பண்ணு அப்படின்னு அவரே கொண்டு போய் பைக்கில் விட்டுருவார், இல்லை போலீஸ் ஜீப், அப்பா போலீஸ் எடுத்தார், போலீஸ் ஜீப்லேயே கொண்டு போய் ட்ராப் பண்ணுவார். ஸோ எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் நடித்தா அவருக்கு பயங்கர சந்தோஷம். எனக்கு வந்து ஸ்கூல் போக வேண்டாம், அங்கே ஹீரோயின்ஸ்லாம் வந்து கூப்பிட்டு சாக்லேட் கொடுப்பாங்க, மடியில் உட்கார வச்சுப்பாங்க. ஸோ எனக்கு பயங்கர சந்தோஷம். ஆனால் நாளை நம்பதுன்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது, நாங்கள் போய் தேட்டரில் பார்க்குறோம். பார்த்து வெளியில் வந்து எல்லோரும் வந்து எனக்கு கட்டி பிடிச்சிட்டாங்க, எனக்கு தூக்கி தலை. நான் சொல்ல என்னாச்சு, ஏன் நான் என்ன பண்ணேன் அப்படியே, நீ தானே அந்த சின்ன எம்ஜிஆர், ஏய் நீ தானே சின்ன எம்ஜிஆர். அன்னைக்கு தான் அந்த ஒரு நட்சத்திரம், சினிமா நட்சத்திரம் அப்படின்னா அந்த 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 ரெகக்னைசேஷன் இருக்கு இல்லையா, அதை நான் வந்து அன்னைக்கு உணர்ந்தேன். இது நல்லா இருக்கு, நம்ம போடலாம், நம்ம ஏய் நீ தானே இதுக்கு முன்னாடி 20 படம் நடிச்சு அதில் தான் உங்களுக்கு தெரியுது இல்லை, அது வரைக்கும் அது யாரும் தெரியாது, தெரியல தெரியல, இப்போ தான் தெரியாது, தெரியுது. அன்னைக்கு அந்த சுவையை ரசித்தேன் சார், அன்னைக்கு அந்த சுவையை ரசித்ததுக்கு அப்புறம் இன்ன வரைக்கும் நம்ம எவ்வளோ போராடிட்டு இருக்கோம், நடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதுக்கு ஒரே காரணம் வந்து அந்த ஏய் நீங்கள் தானே, அது சின்ன இப்போ நீங்கள் சொல்லி பார்த்தீங்க சார், நீங்கள் தானே அந்த யூடியூப்பில் பண்ணீங்க சார், நீங்கள் தானே சார் அந்த படத்தில் பண்ணி, நீங்கள் தான் அந்த கண்ணான கதையை நடிச்சிங்க அப்படின்னு அந்த ரெக்கக்னைசேஷன். அதுக்கப்புறம் வந்து இது ஒன்று நடந்ததா. இன்னொரு விஷயம் வந்து, நமக்கு வந்து எம்ஜிஆர்னால் யாரும் தெரியாது. அப்போ வந்து புரட்சித் தலைவருக்கு நடிக்கிறதும் ஒன்று தான். சிவாஜி அப்பா கூட நிறைய படம் பண்ணேன், சங்கே முழங்கு, இல்லை சாரி சொல்கிறேன், நீதி, பாரத விலாஸ், நான் வாழ வைப்பேன், இந்த மாதிரி ஒரு அவர் கூட வந்து ஒரு 15-20 படம் பண்ணியிருப்பேன். டாக்டர் சிவா டாம வர மாட்டேங்குது, பட் இந்த மாதிரி ஒரு 15 படம் பண்ணேன். புரட்சித் தலைவர் 2 படம் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் ஷூட்டிங் பண்ணும்போது நான் பாட்டு மறக்கிறேன், ஏ வா தலைவர் நான் பார்க்கணுங்கிறேன், ஐயோ என்னை விளையாட விடாமல் கூப்பிட்றாங்க, போனேன், வாங்க நீங்கள் தான் இந்த இன்ஸ்பெக்டர் பையன் அண்ணா, ஆமாம் எல்லாரும் அப்பா எல்லோரும் அங்கிள், ஆமாம் அங்கிள், என்னவா பண்ணுற படிக்கிறியா அண்ணா. ஆனால் அதனால் பார்க்கும்போது அப்படியே சக்க செவன் இருக்கா சார், இது யார் யார் இருந்தாலும் எனக்கு இப்படி இருக்காங்க அப்படின்னு நம்மள அறியாமல். நீங்கள் நான் எந்த மதத்தையும் வந்து குறிப்பாக சொல்லலை, பட் நான் எல்லா மதத்தையும் நம்புகிறேன், ஓகே. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் புரட்சித் தலைவர் வந்து இன்னொரு அவதாரங்க, ராமருடைய இன்னொரு அவதாரம் அப்படின்னு. இதுக்கு நான் வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், ப்ரூவும் பண்ணியிருக்கேன். ஒன்றில் நீங்கள் வந்து எதுக்கு கோயில் போகிறீங்க,
நமக்கு ஏதாவது ஒரு மன வருத்தம் இருந்தால் கோயிலுக்கு போய் கடவுளே சாமி அப்படி எந்த கோயில் போனாலும் வெளியில் வரும்போது அப்பா கடவுள் பார்த்து வேண்டாம் அப்படின்னு ஒரு மனநிலை மாறலை. இது வந்து நீங்கள் புரட்சி தலைவர் எந்த படம் பார்த்தாலும் சரி நீங்கள் வந்து வாழ்க்கையே வேண்டாம் இதுக்கப்புறம் என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அவர் படம் பாருங்கள், அவருடைய ஏதாவது பாட்டை பாருங்கள், இல்லை ஏதாவது பாட்டை கேளுங்கள், ஒரு புத்துணர்ச்சி வந்துடும். அவதானம் தானே. ஸோ அதனால் அன்றைக்கி பார்க்கும்போது இதே தான் ஃபீலிங்கு. திருப்பதி தேவஸ்தானம் போய் பார்க்கும்போது நம்ம அறியாமல் ஒரு மாதிரி தகுந்து போய் நிற்போம். அப்படி பார்த்தேன் எந்த வயசில், என்னுடைய 8வது வயசோ 10வது வயசில் அண்ணிலிருந்து அந்தால வந்து இங்கே பார்த்தா அப்படி அவர் படங்களை பார்க்க ஆரம்பித்தேன், அவரை ரசிக்க ஆரம்பித்தேன், அவரை நான் உள்வாங்க ஆரம்பித்து அவரை மாதிரி ஆகணும், அவரை மாதிரி மக்களுக்கு நல்லது பண்ணணும், அவரை மாதிரி நான் உடம்பு நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிறது வாங்கி இன்ன வரைக்கும் நான் வந்து தண்ணி அடிக்க மாட்டேன், சிகரெட் பிடிக்க மாட்டேன். ஓகே. அண்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு சைலண்ட்டாக யாருக்கும் சொல்லாமல் ஹெல்ப் பண்ணுவேன். அண்ட் நிறைய இடத்துல வந்து நடிக்கும் சார் ஒன் மோர் பண்ணிக்கலாம் சார், ஏன் இல்லை சார் தலைவர் வந்துட்டார் என்ன அறியாமல் வந்து அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி அப்படிலாம் வந்துடும் சார் எம்ஜிஆர் மாதிரி இருக்குது சார் சார் அதான் சார் ஒன் 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 பண்ணி டப்பிங் மாதிரி கூட அவர் குரல் வந்துடும். ஆமாம். அண்ட் அவர் மாதிரி மேக்கப் போட்டு நான் அப்படியே அவரே மாதிரி இருப்பேன். நான் அவர் ஃபோட்டோ தரேன் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் பாருங்கள், அதே மாதிரி இருக்கும். அப்புறம் அடுத்தது நீ ஏதாவது கேள்வி கேட்கணும், நான் இல்லை நான் பேசிகிட்டே இருப்பேன். இப்போ இவ்வளோ படத்தை பற்றி சொன்னார், ஆனால் இன்னும் வந்து ரெண்டு படம் நடித்தால கிட்டத்தட்ட ஒரு 35 வருடங்கள் மேலே ஆனாலும் அவர் இன்னும் ஒரு மனசில் இருக்கிறானே, இதே ஒரு ப்ரூப் தான். இப்போ சமீபத்தில் வந்து நிறைய படம் வந்து இப்போ பாக்ஸ் ஆப்பில் பிடிக்குது, அதை பிடிக்குதுன்னு சொல்கிறாங்க, நல்ல வசூல் வருதுன்னு சொல்கிறாங்க. இந்த படத்தை பற்றி அவர் தவறாக இல்லை, எந்த திரைப்படத்தை நாங்கள் புண்படுத்தலை. ஒரு படம் இப்போ வெளியிடுறாங்கன்னா செகண்ட் ரிலீஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ அடிமை பொண்ணு எடுத்தான், ரிச்சாகரன் எடுத்தா, 1000இல் 1 உலக சுற்று பாலிபன், இந்த 5 படமே பிரம்மாண்டமான படம். அவர் 136 படம் எல்லாமே பிரம்மாண்ட படம் தான். அடுத்தது நினைத்ததை முடிப்பேன். இந்த படம் அதேமாதிரி 4:50 இப்போ 4:50 டிஜிட்டலில் நாங்கள் எடுக்கிறோம். இத்தனை முறை வந்து சின்ன திரையில் சின்ன டிவியில் வந்து பல முறை போட்டுக்கிறாங்க, அதே பல முறை வந்து அதை டிஜிட்டல் பண்ணி எடுத்துப்பட்டால் இன்றைக்கி ரசிகர் வருது தலைவருக்கு வருதுன்னா, இப்போ ஏன் புதுப்படம் வந்து 500 கோடி 1000 கோடி செலவு பண்ணி செகண்ட் ரிலீஸ் பண்ண மாட்டேன்றாங்க? இதை கூட்டத்தை ஏன் காட்ட முடியல? இன்றைக்கு அப்படி கணக்கு வராது. சரி, புரட்சி தலைவருடைய காலங்கள் வேறு, இன்றைக்கிற காலம் வேறு. சரி, புரட்சி தலைவர் வந்து என்றைக்குமே வந்து நம்ம கூட வாழ்ந்துட்டுப்பா அழியாது, அது அது வேறு. பட் என்னென்னா, சரி அன்றைக்கி என்ன அப்படின்னா, ஒரு படம் 100 நாள் ஓடினா தான் போட்ட காசு வந்து வசூலாகி அதுக்கு மேலே வந்து ப்ராஃபிட் வரும். ஓகே, இன்றைக்கி அப்படி இல்லை சார். இன்றைக்கி காலகட்டத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஃப்ரைடே சாட்டர்டே இது தேர்ஸ்டே இப்போ தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 4 நாள் ஓடிச்சுன்னா உங்களுக்கு அந்த காலத்தில் வந்து ஒரு இப்போ நான் சொல்கிறேன்னே ஒரு தாயின் சபதம்னு ஒரு படம் என்னுடைய, அதாவது சைல்டு ஆர்டிஸ்டாக நடித்தேன், நடித்து ஒரு சின்ன கேப் வந்தது. கேப் வந்ததுக்கப்புறம் டிராஜனை கூப்பிட்டு மறுபடியும் வாய்ப்பு கொடுக்குறாரு, அந்த படம் நடிக்கிறேன். அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது, பயங்கர கலெக்ஷன். ஓகே, 100, 125 நாள், 150 நாள் ஓடின படம் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் பார்த்தாங்க அப்படின்னா 2 கோடி பார்த்தாங்க. ஆமாம், இல்லை 2 கோடி தான் ப்ராஃபிட். ஓகே, 2 கோடிங்கிறது பெரிய காசுங்க, சரிங்களா? ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு படம் தேர்ஸ்டே அது அந்த படம் ஒன்று எத்தனை வச்சு 100, 150 நாள் ஓடினதுக்கப்புறம் அவங்க 2 கோடி பார்த்தாங்க. இன்றைக்கி வந்து ஒரு படம் வந்து தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே 4 நாள் ஓடிச்சுன்னா உங்களுக்கு 400 கோடி 500 கோடி 1000 கோடி பார்க்குறாங்க. ஆனால் செகண்ட் ரிலீஸ்க்கு தேவையே இல்லை உங்களுக்கு, ஒன்று. ரெண்டு வந்து அதுக்கப்புறம் அடுத்தது வந்து உங்களுக்கு டிஜிட்டல் ஃபார்மேட்டில் ஓடிடியில் வந்துடுது, ஃபோனில் வந்துடுது, டிவியில் வந்துடுது. ஸோ அதில் பார்த்துக்கிறாங்க. ஸோ ஆனால் அந்த காலங்கள் மாறிடுச்சு, பட் காசுங்கிறது இப்போ அதிகமாக இருக்குது. இப்போ வந்து முதல்ல வந்து தலைவரை குருவாத்துறார், இவரை கதாநாயகனா அறிமுகப்படுத்தினா யார் சார் உங்களுக்கு குருநாதர்? ஆக்சுவலாக வந்து டிராஜேந்தர் தான். பட்டு என்னுடைய முதல் படம் ஃபஸ்ட்டு நான் நடித்தது வந்து என்னுடைய முதல் படம் வந்து 4 சுவர்கள் அப்படின்னு கே பாலச்சந்திர சார் வந்து எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்ட் அவர். ஸோ இவன் பையனை நான் யூஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு கூப்பிட்டு நான் 1 நாள் நடித்தேன். ஸோ அதான் என்னோடய முதல் படம். அதுக்கப்புறம் ஒரு தாயின் சபதம் பண்ணுறேன். ஒரு சாயம் வந்துட்டு நிறைய படங்கள் வருது, பட் எந்த படம் எடுக்கணும் எது விடணும்னு தெரியாமல் தப்பான படங்களை எடுத்து அந்த படம் நடித்ததுனால நல்ல படங்கள்லாம் போச்சு. அண்டு ஒரு 2 வருஷத்தில் வந்து படங்களே இல்லாமல் ஆயிடுச்சு. இப்போ வீட்டில் சும்மா உட்காந்துருக்கேன். ஐயோ, நம்ம இந்த படம் ஓடும் பார்த்தோம், இந்த படம் வரும்னு பார்த்தா எடுக்கவே இல்லை.
பாதியில் நின்று போச்சு. நான் நடித்த எல்லா படம் பாதியில் நின்று போச்சு. பெரிய பெரிய படங்கள்லாம் வந்தது, அது இல்லை சார் நான் இந்த டேட்டில் இல்லை சார், அந்த டேட்டில் இல்லை சார் அப்படின்னு சொல்லி இன்னும் அந்த தப்பு பண்ணிட்டுருக்கேன். எனக்கு என்னென்னா, ஒருத்தருக்கு கமிட்மெண்ட் பண்ணிட்டேன்னா அதை மாற மாட்டேன். ஓகே, ஒன்றுலேருந்து பத்து, ஆமாம் ஒன்றுலேருந்து பத்து உங்களுக்கு கொடுத்துருன்னு வச்சிங்களேன், நீங்கள் அதை ஷூட் பண்ணுறீங்களோ இல்லையோ, ஒன்றுலேருந்து பத்து உங்கள் டேட்டு, உங்களுக்கு நான் ஒத்துக்கிட்டேன் ஒன்றுலேருந்து பத்து வரேன் அப்படின்னு. ஸோ அது இன்ன வரைக்கும் அதுக்கு எதாவது பழைய ஸ்கூல், அது புரட்சி தலைவர் ஸ்கூல், அவங்களாம் வந்து ஒரு தடவை டேட் கொடுத்தா அந்த டேட்டில் அவங்க இருப்பாங்க. பட் இந்த காலத்தில் வந்து அது எல்லாருக்கும் டேட் கொடுக்குறது எதுவும் தான் பார்த்துக்கிறாங்க, அதில் முடியாது. ஸோ அதனால் நிறைய வாய்ப்புகள் வந்து மிஸ் ஆகிடுச்சு. இப்போ வீட்டில் சும்மா உட்காந்துருக்கேன், உட்காரும்போது இப்போ என்னடா பண்ணலாம் அப்படின்னா, பக்கத்தில் வந்து ஒரு ஆஃபீஸு, யார் அப்படின்னா சங்கிலி முருகன் யார் சார் சார், இதுதான் பார்ப்பேன். எங்கள் வீடு அப்போ டிநகர் இருக்குது, சும்மா போய் அவரை பார்ப்பேன். இந்த பையன் தினம் வரானே அப்படின்னு சொல்லி, ஒரு ஒன்று பண்ணுறியா, நாளைக்கு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது, வரியா அப்படின்னா, வரேன் சார் அப்படின்ட்டு. எப்பா இவர் கொண்டு போடுப்பான்ட்டு, ஒரு பெட்ஃபோர்ட் பேண்ட் இருக்குல்ல, ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி என்னை ஏற்றிட்டார். அவருக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. நானும் வந்து சரி நம்ம சும்மா தான் இருக்கோம் போவோம் அப்படின்ட்டு ஜூனியர் ஆர்டிஸ்டாக போய் ஒரு கல்யாண மண்டபத்தை தரையில் படுக்க வச்சிட்டாங்க. படுக்க வச்சுட்டு ரெண்டு நாள் கல்யாண மண்டபம் சும்மா தான் உட்காந்துருக்கேன். வா 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 அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சு நடிக்க வைக்கிறாங்க. ஏன்னா எங்கள் வேலை என்னென்னா, நாங்கள் வந்து போய் திருடுவோம் நைட்டில், எங்கள் ஒரு காவல்காரன் அப்படின்னு ஒரு படத்தில் வந்து நாங்கள் நைட்டில் போய் திருடுவோம். நாங்கள் மாட்டிப்போம், மாட்டிக்கிட்டோடனே என்னாவது எங்களை பிடிச்சி வச்சு கட்டி போட்டு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது மாதிரி ஒரு இதோ ஒரு சீன், ஒரு ரெண்டு சீன் வரும் சார். இந்த ரெண்டாவது சீன் மட்டும் முதல்ல எடுக்கிறாங்க, எங்களை கட்டி போட்டு அடித்தோடனே வசனம் கொடுத்தா நடிக்க சொல்கிறேன், நான் நல்லா நடிக்கிறேன், நல்லா பண்ணுறியப்பா அப்படின்னாரு. பக்கத்தில் சார் என்ன சார் நல்லா பண்ணுறேன், அந்த பையன் வந்து பெரிய ஆக்டர் சார், பெரிய ஆக்டரா, நானே நம்ம நடிச்சு நானே நம்ம நடிச்சிருக்கானா, சங்கம் சைல்டு ஆர்டிஸ்டா, இங்கே வாயா அப்படின்னா. அப்புறம் இப்போ ஒருத்தாய் சார் வந்து ஹீரோ சார், இப்போ இதான் என்கிட்ட சொல்ல மாட்டேன்னு, இல்லை ஐயா உங்களுக்கு தெரியும்னு நான் சொல்லலை, ஏய் மன்னிச்சுக்கப்பா அப்படின்னா, நீ கிளம்பு அப்படின்ட்டார். ஐயோ என்னது, சரி கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து கும்பகர தங்கைய, பாண்டி நாட்டு தங்கம், இந்த மாதிரி வரிசையாக அவர் பண்ண எல்லா படத்தையும் வந்து மெயின் வில்லனாக வந்து வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஒரு பெரிய இது வந்து வானமே இல்லை அப்படின்னு கேபி சார் மறுபடியும் கூப்பிட்டு, அதுக்கப்புறம் தெலுங்கு பண்ணி அப்படி அப்படி போச்சு. இப்போ தலைவர் எதனால் சந்திச்சது உண்டா, ராமாவர் தோட்டத்திலையோ அவர் ஷூட்டிங் ஸ்பாட்லேயோ இல்லை சத்யா ஸ்டுடியோவிலையோ உங்களுக்கு அழைப்பு எதனால் வந்து உங்கள் ஃபேமிலியோட போயிருக்கீங்களா, சந்திச்சதுன்னு அனுபவம் இருந்தால் ரெண்டு படத்தில் நடிச்சிக்கிறேன் சொன்னீங்க, ஏதாவது அவர் கூப்பிட்டு எதனா அழைப்பு பண்ணி எதனா பேசியிருக்கிறாரா? இதுக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஒரு தடவை வந்து நம்ம இந்த இப்போது இது இருக்குல்ல அந்த ராஜாஜி ஹாலா, அங்கே அவரை வச்சு ஒரு அப்பா அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அவர் வீடு மாதிரி எதுவும் நினைக்கிறேன் பட்டீங்க, ஞாபகம் இல்லை ராமாரம் தோட்டமாக இல்லை வீடாக ஞாபகம் இல்லை, போய் சாப்பிட்ருக்கேன் நாங்கள். ஆமாம், ஏன்னா அப்பா வந்து வாட உனக்கு கொண்டு போய் போனவொடனே அவர் என்ன பட்டார், சாப்பிட்டீங்களான்னாரு. எங்கள் அப்பா இல்லைன்னு போய் சாப்பிடுங்கிட்டார், எங்களை கொண்டு போய் உட்காந்து சாப்பிட வச்சிட்டாங்க. நான் சொன்னேன், நம்ம அவரை தான் பார்க்க வந்தோம், ஏன் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம்னு. இல்லை அவர் அப்படி தான், யார் வந்தாலும் ஃபஸ்ட்டு சாப்பிட்டீங்களான்னு நான் தெரியாமல் இல்லைன்ட்டேன். நான் சொன்னேன், ஏன் சொன்னீங்க, நம்ம தான் சாப்பிட்டுவேன், இல்லைடா இங்கே சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் தான் நீ சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி அவர் ராமாயண தோட்டமாக இல்லை எந்த வீடு தெரியல, பட் புரட்சி தலைவருடைய சாப்பாடு சாப்பிட்ருக்கேன். அப்பா அப்பா சொல்லியிருக்கேன், நானே அதை தான் ஸ்டார்ட் பண்ணலை, மன்னிச்சிங்க. அப்பா யார், ஏன்னா இந்த அளவுக்கு தலைவர் படத்தில் நடிக்கிற சாதாரண விஷயமே கிடையாது. ஏன்னா வந்து யாரை வச்சு எடுத்தாலும் தலைவர் நியூஸ் போயிடும், இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிக்காங்கன்னு முன்னாடி நியூஸ் போயிடும். அந்த படம் நாளை நம்ம பி மாதவன் தான் டைரக்ட் பண்ணார்ல, கரெக்டாக அவர் கேரளாக்கார் மலையாளக்கார். அப்போ அப்பா எப்படி ரொம்ப தெரியும்? இல்லை இல்லை, அப்பா எப்படி தெரியும் அப்படின்னா, சரி அப்பா பற்றி நான் நிறைய இன்டர்வியூ சொல்லிட்டேன், அதான் நான் உங்களுக்கு சொல்லலை. சரி, எங்கள் அப்பாவுக்கு வந்து நடிகன் ஆகணும்னு பயங்கர ஆர்வம். ஸோ நிறைய இன்டர்வியூக்கெல்லாம் போய் நிறைய ஆடிஷன்லாம் பண்ணி, அப்போ வந்து ஸ்ரீதர் அப்படின்னு ஒரு டேரக்டர்கிட்ட போய் ஆடிஷன் பண்ணி செலக்ட் ஆகிறார். எந்த படத்துக்கு அப்படின்னா, காதலிக்க நேரமில்லை, அந்த படத்துக்கு ஹீரோவாக செலக்ட் ஆகிறார். அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ ஷூட் வைக்கிறாங்க, அந்த ஃபோட்டோ ஷூட் எடுத்தலாம் ஃபோட்டோ இன்ன வரைக்கும் எங்கள் அப்பா வீட்டில் இருக்குது. அந்த ஃபோட்டோ ஷூட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னா, கண் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து பூனைக்கண். ஓகே, இன்றைக்கி வந்து அது வந்து பெரிய ஸ்டைல், எல்லோரும் லென்ஸ்லாம் வச்சு, அப்போ அன்றைக்கி வந்து அது பெரிய ட்ராபேக். பார்த்துட்டு பையன் நல்லாயிருக்கான், கண்ணு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் ஆகிறார். ஆகிட்டு ரவிச்சந்திரன் நடிக்கிறார். ஸோ எங்கள் வீட்டில் வந்து ரவிச்சந்திரன்
ரவிச்சந்திரன் அப்படி நான் எங்கள் வீட்டில் வில்லன் யார் அப்படின்னா ரவிச்சந்திரன் சார் தான். ஆமாம், சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு வந்து அவர் கூட அப்புறம் நான் நிறைய தடவை சந்தித்தேன், படம்லாம் நினச்சிச்சேன் எல்லாச்சுட்டேன். அவர் பார்க்கவெல்லாம் இவர் தானே அப்படின்னு தெரியாமல் ஒரு வேறு போகிறோம். ஏன்னா எங்கள் அப்பாவோட வாய்ப்பு அவர் தட்டி பறிச்சார், இல்லை அதெல்லாம் ஒன்றும் பாவம், எங்கள் அப்பாவுக்கு வந்து அது ரிஜெக்ட் ஆனால் அவர். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து அவர் கோவத்தில் போய் போலீஸை சேர்ந்துறாரு. சேர்ந்து ஜெமினி ஸ்டுடியோ இருக்கு இல்லையா, இப்போ பாசன் காவல் இப்போ இல்லாது, அப்போ இப்போ அந்த அண்ணா ஃப்ளைஓவர் கிடையாது, அண்ணா மேம்பாலம் கிடையாது, சர்க்கிள் இருக்கும், அதனால் அங்கே போய் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் செவன்ட்டிஸ் கரெக்ட் செவன்ட்டிஸில். ஸோ எங்கள் அப்பா அங்கே வந்து நின்றுக்கிட்டு டிராஃபிக்கில் நின்று வர போகிறாங்க நிப்பாட்டி, யார் ஸ்டுடியோக்குள்ளே போகிறவங்களாம் நிப்பாடி, ஏன் காற்று கம்மியாக இருக்குது, ஏன் லைட் தெரியல அப்படின்னு அவங்களை போட்டு, உள்ளே யார், நீ யாரியா சார், நான் டேரக்டர், உன் பேர் நான் யார், சார் என் பேர் பாலச்சந்திரன், ஆ பாலச்சந்திரன் நீங்கள் இருங்க, என்ன எனக்கு பேசி கேசி அப்படியே போக போய் ஃப்ரெண்ட் ஆகிடுவார். ஸோ அப்படி இருக்க எல்லாம் சினிமா ஃப்ரெண்ட் ஆகிட்டு ஒரு நாள் வந்து அண்ட் யாராவது வந்து ஷூட்டிங் பார்க்கணும் ஆசைப்பட்டா வாங்க நம்ம ஜெமினி ஸ்டுடியோ இருக்குல்ல அப்படின்னு வரலாம் கூட்டினு போய் அப்படின்னா ஒரு நாள் ஷூட்டிங் பார்க்கும்போது கேபி சார் வந்து உங்கள் பையனா, ஆமாம் பாலு அப்படின்ட்டு. ஸோ அப்பாவுக்கு வந்து நல்ல ஃப்ரெண்டு, அப்போ இருந்தால் எல்லா நடிகரும் ஃப்ரெண்டு, ஏன்னா எல்லாரும் அந்த வழியாக தான் போவாங்கல்ல. ஸோ நிப்பாடி ஃப்ரெண்டாக சொன்னால் புரட்சி தலைவருக்கு அப்பா நல்லா தெரியும், ரஜினி சார் வரைக்கும் எங்கள் அப்பாவுக்கு நல்லா தெரியும். ரஜினி சார் வந்து நாங்கள் வந்து எப்படி சந்தித்தோம் அப்படின்னா, கவி குயில்னு ஒரு படம் ஓகே, அதில் வந்து அப்போ தான் அவர் வளர்ந்து வர ஒரு வில்லன், ஒரே ரூமில் நான் அப்பா சிவாஜி ராவ் அப்படின்னு ஒரு புது பையன், ஸோ ஒரு பெட்டில் வந்து கீழே படுத்துக்கிறார், ஏ மேலே படுறாருண்ணா, இல்லை இல்லை சார் அங்கிள்னு சொல்லிட்டு தரையில் வந்து இது கம்பளியை போட்டு டப்புன்னு போடு, இல்லை இல்லை மேலே படுங்க வற்புறுத்தி எங்கள் அப்பா மேலே படுக்கிறார். ஸோ ஒரே ரூமில் இருக்கும். ஸோ அப்படி அண்ணிலேருந்து இன்ன வரைக்கும் அதனால் இவங்க எல்லோரும் வந்து அப்பாவுக்கு தெரியும், அப்போ புரட்சியாக இருக்கட்டும் சிவாஜி அங்கிளாக இருக்கட்டும், என்னை பார்த்தோன்னு அப்பா எப்படி இருக்காரு அப்படின்னாரு. ஸோ எல்லோரும் கேட்குற கேள்வி அப்பா எப்படி இருக்காரு. இப்போ நாளே நம்ம இதை பற்றி சொல்கிறாரு, அடுத்த படம் சங்கே முழங்கு, அது என்னென்னா விஷத்தை கலந்துட்டு தப்பிச்சு போயிட்டு அப்போ அதுக்கப்புறம் வந்து வெக்கிலுக்கு படித்து அதை வாதாடுற கதை தான் அது. இப்போ சங்கே முழங்கு பற்றி கேட்க போகிற ஒரு அனுபவத்தை, சங்கே முழங்கு படத்தை பற்றி சொல்லுங்கள், அது என்ன சீனு எதுக்கோசம்?